ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் லாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சிம்பிளா 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தாங்க. இந்த ரெசிபியை நம்ம பொட்டுக்கடலையை வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இந்த லட்டுவை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதை வந்து நான் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த கப்பில் நம்ம பொட்டுக்கடலை அளந்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். இதில் 2 ஏலக்காவை சேர்த்துருங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம பவுடர் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக நான் காஷ்யூ நட் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவில் நம்ம தாளிச்ச இந்த காஷ்யூ நட்டை இதையும் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திருவள தேங்காவை சேர்த்துக்கிறேன். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளான லட்டுங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். அதுக்கு நான் நல்லா கை பொறுக்கிறளவுக்கு சூடு இருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லட்டு பிடிக்க போகிறேங்க. உங்களுக்கு பால் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெய்யை வந்து கை பொறுக்கிறளவுக்கு சூடு பண்ணி நெய் சேர்த்துட்டு நீங்கள் இந்த லட்டை பிடிக்கலாம். உங்களுடைய விருப்பந்தாங்க, பாலோ இல்லை நெய்யோ எதுனாலும் நீங்கள் சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, நான் அப்படியே தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த லட்டை வந்து 2 நாளைக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிட முடியும். ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தேங்காவை நல்லா வெறும் கடாயில் வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா இந்த லட்டை நீங்கள் ரொம்ப நாளாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை கடையில் கிடைக்கிற டெசிகேட்டட் கோகனட் கூட சேர்த்து நீங்கள் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த தேங்காய், அந்த சுகரு, பால், பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த லட்டோட ருசியே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த லட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.